ஏழு பேர் இருந்துகிட்டு பொம்பளை பிள்ளை காணாம போய் மூணு நாள் ஆச்சு. சரி, உங்களை ஊர்ல காரி துப்புறாங்க டீ கடைய பக்கம். வெத்தலவாக்கை போட்டு மண்டையில துப்புறாங்க. வெத்தலாக்கு போட்ட? ஆமா, ஒவ்வொருத்தையும் பாண்டூராக்கு போட்டு துப்புறேன். அதெல்லாம் நாங்க தொடச்சிருக்கோம். உசுரோட இருக்கு எனக்கு. பத்தி என்ன வச்ச? யாரு கூட்டி போன தங்கச்சி? என் தங்கச்சி எப்படி வளர்த்தேன்? எப்படி வளர்த்த? ஏழு மெத்த வீடு கட்டி. சரி, ஏழாவது மத்தையில என் தங்கச்சி சுருக்கப்பட்டியா? அப்படி முடிய உணர்த்துச்சுனா. சரி, குளிச்சுட்டு போய் முடிய உணர்த்துச்சுனா. சரி, மாசனா ஏழு எல்லைக்கும் கேக்குமா? சரி, அதெல்லாம் உனக்கு தெரியுமா? தெரியுமா? தெரியாது. என்ன என் தங்கச்சி அந்த மாதிரிலாம் வளர்த்தேன்? சரி, எவனோ ரவடி பையன், இழிச்சா பையன். உன் தங்கச்சி எப்படி இருந்தா எங்களுக்கு என்ன? இல்லடா, எப்படி பிடிச்சி இருக்கிறாங்க? உள்ள ஓட்டு என்னை
நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? நீ சர்வ சுத்திகாலி முட்டை சொல்ற கேளு, ஏதாச்சும் பேச விட்டு தொலைக்கடா. எப்பா என் வேட்டி மாதிரி அவன் வேட்டி ஆயிருச்சுடா. அது போது எனக்கு ஒன்று ஆறு வெட்டு வெட்டிட்டேன், ஏழாவது வெட்டு. பாபா பாபா தங்கச்சி கூட்டி போன காரணம் இது சரி இது இருக்க போய்த்தானே? ஆமா என்ன காரணம்? ஹலோ ஹலோ ஜினக்கு பாபா சரிப்பா பண்ணிதுற நீ இதே செவரொட்டி கேட்ட உனக்கு ரத்தம் இல்லைன்னா நீ வாங்கி சாப்பிடலன்னா அவங்க ரெண்டு பேத்துக்கும் கொடு. போடுங்க பாடி மேல போட்டு தொடங்கிடா. அம்மா உனக்கு காத்து வீங்கி போயிடும். நான் ஒரு அடி மூக்கு வீங்கி போயிடும், உனக்கு மூக்கு இருக்காது. பாத்துக்க நீ இந்த உசுல எதுக்கு வச்சிட்டு இருக்க? நேத்து கங்காத்தனா அப்ப மூடிட்டு இரு போடுங்கடா. பாடி மேல இப்படி பண்ண நீ கோவப்படுவே, டென்ஷன் அப்படியே ஆக மாட்டியா? போய் ஏதாவது போட்டு துவங்கிடா. இவன் செயல அவன் கோப்படுறியா, அவன் செயல இவன் கோப்படுறியா, எவனுக்கு நாளுகிறது சொன்ன இது இப்ப தெரியுதா? இந்த எப்பா அடா மழை நீ ஒரு போடுங்கடாடிமோ தெரியல. ஒரு நாட்டு அடி அடிச்சு சும்மா தாட்டை அடிச்சு அது கேட்டா எப்படி பண்றீங்க? பட்டியாப்பா தம்பி சொல்லோட பட்டாக்கி சிரிச்சாலும் திட்டம். தம்பி பெருமனை சுத்தும் சுத்திட்டியா? அடைஞ்சாருப்பா ஏழு நெஞ்சில் ஓட்டேன், தங்கச்சாருமா போடுறா குஞ்சில மா மாத்துக்கல தெரியுதா? ஏடா அது செத்து போச்சுன்னா ஆயிக்கிட்டா போறதா? அங்கே போடுக்கடா அந்த கல் இல்லையா? போடு அதான் உனக்கு குலசாமி மாமே வீட்டு குலசாமி தொட்டு கும்பிடு மாத்த உண்டியல் இருந்தா போட்டு பாப்பா உண்டியல் அதையும் போடுறாங்க. வாங்கடா வாங்கடா. அப்புறம் இருந்துட்டு போதும். சரி நான் யாரு? யாரு? கோடீஸ்வரி. சரி லட்சாதிபதி. லட்சாதிபதி சோத்துக்கு என்ன பண்றீங்க? உங்க வீட்டுக்கு வரலாம், உங்க வீட்டுக்கு வரலாம்னு இருக்கிறேன். சரி ஒரு இருந்தா கொடுங்க. டேய் டேய்
இப்பதான் கோடீஸ்வரர் வேற லட்சாதிபதினு சொன்னேன், ஒரு ரூபா கடன் கேக்குற. ஏ பணம் இல்லாம இருக்கிற. சரி என்ன சட்டி படம் வந்துட்டீங்க? முகரே பாரு முகரே. அது சட்டி பார்த்தா சொல்றேன், ஒரு ரூபா இருந்தா கொடுங்க. வாங்கிட்டு டே போடா டே போ. ஒரு ரூபா அஞ்சு ரூபா கொடுங்க. நாடகமும் பாண்டிங்க பேர் அஞ்சு ரூபா கொடுத்துருக்கேன். அஞ்சு ரூபாய் கூட வழி இல்லாமல் இருக்குன்னு பிச்சைக்காரப்பா. சரி கேட்குறேன், காலைல போலீஸ் வந்து கேட்கும், நான் செஞ்சது கொலை. காலைல போலீஸ் வந்து கேட்கும், சரி யாரை கொலை செஞ்சது? நான் சொல்லிடுவேன். ஒரே என்னன்னு, பால் பாண்டி கொண்டு விட்டார். சரி வெள்ளச்சாமியை கொண்டு விட்டார், அதனால உன்னை மாட்டி விட்டு நான் பாட்டில் பவுடர் அழிச்சிட்டு நான் பாட்டில் காட்டு வழியே நடந்து போயிருவேன். சரி ஆல்ரெடி வைத்த கலக்கி விட்டது, அதனால யாராச்சும் கொட்டை பக்கம் இருந்தா. ஒரு பாக்கம் இல்லடா வைடா. இல்லையா? இல்ல வை. இப்ப நானே வச்சிருக்கேன் பஸ்ஸே. வச்சாச்சு வச்சாச்சு. ராஜப்படுற பாடி கால கட்டுறா. ஒரே நீங்க 6 மாசம் ஆக்கிடுவாங்கடா. ஒண்ணுக்கு வந்துருச்சு. நானும் இது செஞ்சோம். காதல் நினைக்காம சேர்த்து வச்சிருக்கேன். வெள்ளச்சாமி எட்டி கொண்டு விட்டா. இதே மாதிரி எல்லா நிலவிலையும் இருக்கணும். போயிட்டு வாங்க. வந்தாலும் ஒன்னா வாழலாம், செத்தாலும் ஒன்னா சாகலாம் சொன்னீங்க சுவாமி. இப்படி என்ன விட்டு தன்னந்தனியா போறது உங்களுக்கு எப்படி சுவாமி மனசு வந்தது சுவாமி? பட்டு வந்த ரோசாவா பாவு மந்த பூவுக்குள்ளே
மகனே வெள்ளச்சாமி, இந்த காட்டிலே எங்கே கலந்திருந்தாலும் வெகு சீக்கிரமாக வர வேண்டும். சுவாமி, வாழலாம் என்று ஆசையோடு ஓடி வந்தோம், வாழ விடாமல் வெள்ளையும் வெளுத்து விட்டார்கள். சாமி, உடலில் இருந்து உயிரை இழந்தவர் ஆபசமாக அறிந்து கொண்டிருக்க வையா, எங்களுக்கு ஒரு செய்தி கிடையாதா? மகனே வெள்ளச்சாமி, சுவாமி உனக்கு குறிக்கப்பட்ட முனைவுக்கு நாளைக்கு இருந்து விட்டாய். எப்படி நிறைவேறது ஆசையுடன் நிர்கதியாக இருந்திருக்கின்றாய். உண்மைதான், இந்த பாண்டி மனித தஞ்சமென்று வந்தவர்கள் ஒருபொழுது மீன் போனதில்லை. இப்பொழுது கேள், உனக்கு என்ன வர வேண்டும்? சுவாமி, நிறைவேறாத ஆசையோடு இருந்தவர்கள் காரணத்தினாலே இந்த பூலோகத்தில் எந்தெந்த குடியெல்லாம் எந்த ஒரு கஷ்டம் இருக்கிறதோ அந்த குடியில் நாங்கள் அணிந்து கொண்டு திருமண பாக்கியம் இல்லாதவர்களுக்கு திருமணத்தை கொடுக்க வேண்டும், புத்திர பாக்கிய செல்லம் இல்லாதவர்களுக்கு குழந்தை வரத்தை கொடுக்க வேண்டும், கைகால் முடமின்றி வாழ்வர்களுக்கு நல்ல ஒரு வரத்தை கொடுக்க வேண்டும். உலகெங்கில் நாடெங்கிலும் பிள்ளையுமார் வெள்ளச்சாமியுடைய பேர்புகள் என்றென்று நிலைத்திருக்க வேண்டும். ஐயனே, நாங்கள் கொடுக்கக்கூடிய வரத்தை தாங்கள் பக்கத்துணையாக இருந்து எங்களுக்கு பழிக்க செய்ய வேண்டும். ஐயா, அப்பேற்பட்ட வரம் எங்களுக்கு போதும். சாமி, மகனே வெள்ளச்சாமி, ஐயா நீ கேட்ட வரங்கள் அனைத்தும் கொடுக்கப்படும். சாமி, ஆனால் ஒரு நிபந்தனை. ஐயனே, காலை 6 மணிக்கு சென்றால் மீண்டும் மாலை 6 மணிக்கு எல்லைக்கு வர வேண்டும். கட்டுப்பட்டு என் அறிவாலும் சத்தியம் செய்தால் கேட்ட வரத்தை கொடுக்கிறப்பா. சத்தியம் மகனே வெள்ளச்சாமி, என் அறிவாலும் சத்தியம் செய்த காரணத்தினால் முதல் பூசை உனக்கும், உனக்கு பூசை முடிந்த பின்பே ஆலயம் திறக்கப்பட்ட பூசை நடைபெறும். அது மட்டுமல்ல, இந்த பாண்டிமுனியின் பேராமம் இருக்கும் வரை இந்த வெள்ளச்சாமி வெள்ளையம்மாளின் பேராமம் என்று அழைத்திருக்கும். இந்த வெள்ளச்சாமி வெள்ளையம்மாளின் வரலாற்றையும் சரித்திரத்தையும் யாரெல்லாம் பார்க்கின்றார்களோ, யாரெல்லாம் கேட்கின்றார்களோ, அவரது குடும்பம் பாலாறு செல்லமாக வாழும். சென்று வாருங்கள். வெற்றி சென்று வருகிறோம் சாமி. இதுவரைக்கும் இந்த நாடகத்தை கண்டுகளித்த ஊர் பொதுமக்களுக்கும் மற்ற சொத்துப்பட்டார பொதுமக்களுக்கும்
எங்கள் மலைச்சாமி ஐயா மலைக்குழு சார்பாக நெஞ்சாதனாக எங்களுக்கு வெளியே வரைக்கும் சிறந்த முறையில் ஒல்லி ஒல்லி அமைத்து கொடுத்து விஜி ஆடி அவர்களுக்கும் அதுல பணிபுரிய நல்ல உள்ளங்களுக்கும் எங்களது கலைக்குழு சார்பாக நெஞ்சாந்த நன்றி. அனைவரும் வணக்கம் வணக்கம். சரணம் சரணம் ஐயப்பா பகவதி சரணம் பகவான் சரணம் 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 ஐயப்பா பகவான் சரணம் பகவதி சரணம் 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 பகவான் சரணம் பகவதி சரணம் 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 ஐயப்பா பகவதி சரணம் பகவான் சரணம் 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 ஐயப்பா பகவதி சரணம் பகவான் சரணம் 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 ஐயப்பா மற்றும்